இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிற சைலேந்திர பாபு ஐபிஎஸ் திமுக கட்சியின் குட் புக்கில் வந்ததே ஒரு சுவாரஸ்யமான கதை தான். தற்போது இது தொடர்பான விரிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வியூவர்ஸ், டுடே இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தினமும் முக்கிய தகவலை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்க சைலேந்திர பாபு ஐபிஎஸ் திமுக கட்சியின் குட் புக்கில் வந்ததே ஒரு சுவாரஸ்ய கதை. 2001-2006 காலகட்டத்தில் நடந்த சம்பவம் ஒன்று தான் திமுக தலைவர்களின் கவனத்தை இவர் பக்கம் திருப்பச்சு. தமிழ்நாட்டினுடைய புதிய டிஜிபியாக சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அறிவிக்கப்பட்டிருக்காரு. தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு டிஜிபியாக கடந்த 2019 வருடம் ஜூன் மாதம் ஜே.கே. திரிபாதி நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் இவரின் பதவிக்காலம் வரும் June 30 முடிவடைது. இந்த நிலையில் புதிய டிஜிபியாக சைலேந்திர பாபு ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டிருக்காரு. தமிழ்நாடு அரசு பல்வேறு துறைகளில் சிறப்பான ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து கொண்டிருக்கும் நிலையில் சைலேந்திர பாபுவின் நியமனம் வரவேற்பை பெற்றிருக்கு. தமிழ்நாடு ரயில்வே போலீஸின் டிஜிபியாக இருந்தவருக்கு தற்போது மொத்த தமிழ்நாடு போலீஸின் ஹெட் ஆகும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரயில்வே டிஜிபியாக குற்றங்களை குறைத்தது ரயில் பயணத்தில் பாதுகாப்பு அதிகரிச்சாரு. கோவை ஆணையராக இருந்தபோது இரட்டை குழந்தைகள் கடத்தல் மற்றும் கொலை வழக்கில் துணிச்சலாக என்கவுண்டர் செய்து கடத்தல் வழக்கில் ஸ்டெரிக் காட்டியது சைலேந்திர பாபு தான். இந்த என்கவுண்டர் தான் அதன் பின் தமிழ்நாடு முழுக்க கடத்தல் கும்பல்கள் இடையே கிளியை ஏற்படுத்தி இருந்துச்சு. சென்னையில் கடலோர காவல்துறை உயர் அதிகாரியாக கடலோர பகுதிகளில் நடக்கிற குற்றங்களை குறைத்து மீனவர்களுடன் இணைந்து பாதுகாப்பு பணிகளை செய்து வந்தார். போலீஸ்காரர்கள் சிலர் மீனவர்களை குற்றவாளிகள் என்ற கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது, அதே மீனவர்களை வச்சு கடலோர ரோந்து பணிக்கான கேட் கீப்பர்ஸ் என்ற குழுவை உருவாக்கி தினசரி ரோந்து பணிகளை காவலர்களுடன் இணைந்து மேற்கொள்ளவும் வச்சார். மக்களுடனும் அதிகாரிகளுடனும் நெருக்கமாக இருக்கும் சைலேந்திர பாபு ஐபிஎஸ்க்கு மக்களிடையே நல்ல பெயர் இருந்தாலும், இவர் திமுகவின் குட்புக்கிற்கு வந்து 2005-2006 காலகட்டத்தில் தான். ஜெயலலிதா முதல்வராக இருந்த 2001-2006 காலகட்டத்தில் திமுகவினரிடம் போலீசார் மிகவும் கண்டிப்பாக இருந்தாங்க. திமுகவின் உச்சபட்ச தலைகள் தொடங்கி அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் யார் யார் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற நிலைதான் இருந்தது. சில போலீஸ் அதிகாரிகள் திமுகவினரை பார்த்தாலே ஸ்ட்ரைக் காட்டும் காலம் அது. 2005 இறுதியில் நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் திமுக அதிமுக இடையே சட்டசபையில் கடும் வார்த்தை மோதல் ஏற்பட்டுச்சு. இதையடுத்து அவைக்குள் கோஷம் எழுப்பிவிட்டு திமுகவினர் மொத்தமாக வெளிநடப்பு செய்து அப்படியே காமராஜர் சாலையில் பேரணி செஞ்சாங்க. அதிமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலையிலேயே பேரணி மேற்கொண்டாங்க. முக்கியமாக ஜெயலலிதா சட்டசபையில் இருந்து வெளியே வரும் நேரம் பார்த்து திமுகவினர் சாலை மறியலில் குதிச்சாங்க. திமுகவினரை அடிக்கடி போலீஸ் கைது செய்த காலமும் அதுதான். அப்போது சென்னையின் இணை ஆணையராக இருந்தவர் சைலேந்திர பாபு ஜெயலலிதாவின் கான்வாய் பாதுகாப்பு பொறுப்பையும் கவனித்து வந்தார். சாலையில் இருக்கும் திமுகவினரை உடனடியாக அப்புறப்படுத்தும்படி சைலேந்திர பாபுவிற்கு கட்டளையும் பறந்துச்சு. என்ன வேண்டுமானாலும் செய்யுங்க, கான்வாய் வரும்போது ஒருவரும் சாலையில் இருக்கக்கூடாது என்று சைலேந்திர பாபுவிற்கு கட்டளை பறந்தது. திமுகவின் துரைமுருகன் உள்ளிட்ட பல மூத்த உறுப்பினர்கள் அன்று சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. ஆனால் அன்று சைலேந்திர பாபு லத்தியை கையால் எடுக்காமல் பேச்சுவார்த்தையை கையில் எடுத்தார். சில மூத்த அதிகாரிகள் 2001-2006 காலகட்டத்தில் திமுகவினரை மோசமாக கையாண்ட போதும் சைலேந்திர பாபு அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தி எல்லோரையும் செல்லும்படி சொன்னார். திமுகவினர் கோபமாக கோஷம் எழுப்பிய போதும் சைலேந்திர பாபு அமைதி இழக்காமல் எல்லோரிடமும் தன்மையாக பேசி அவர்களை கலையும்படி சொன்னார். முக்கியமாக திமுகவின் மூத்த உறுப்பினர்களிடம் கனிவாக பேசி அவர்களை செல்லும்படியும் சொல்லியிருக்காரு.
இந்த சம்பவம் திமுகவினர் மத்தியில் சைலேந்திரபாபுவிற்கு நற்பெயரை கொடுத்துச்சு. எல்லா கட்சிகளையும் சமமாக மதிக்கிறார், அதிகாரத்தை கையில் எடுக்கல, மற்றவர்களைப் போல இல்லை என்பதால் அப்போதே முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் குட் புக்கில் இவர் சேர்க்கப்பட்டார். விளைவு 2006 ஆட்சிக்கு வந்ததும் கோவை ஆணையராக சைலேந்திரபாபு நியமிக்கப்பட்டார். செம்மொழி மாநாட்டை மனதில் வைத்து சைலேந்திரபாபுவிற்கு ஆணையர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. பல அதிகாரிகள் இருந்தபோதும் மிக முக்கியமான பொறுப்பை சைலேந்திரபாபுவிற்கு கருணாநிதி கொடுத்தார். மாநாட்டை நடத்தும் மொத்த பொறுப்பையும் கருணாநிதி சைலேந்திரபாபுவிற்கு கொடுத்தார். அப்போது இவரின் பணிகளை கருணாநிதி நேரிலேயே பாராட்டியும் இருந்தார். தற்போதைய முதல்வர் ஸ்டாலினுக்கும் அப்போதுதான் சைலேந்திரபாபு நெருக்கமும் ஆனார். 2006-11 ஆட்சி காலம் முழுக்க பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்த சைலேந்திரபாபுவிற்கு தற்போது மிக உயரிய டிஜிபி பொறுப்பை தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அளிச்சிருக்காரு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு மிக நேர்மையான அதிகாரி இவர். ஊழல் கரைபடியாதவர் சைலேந்திரபாபு. கரண் சின்ஹா, சஞ்சய் அரோரா ஆகியோரின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்ட நிலையில் கடைசியில் சைலேந்திரபாபுவை முதல்வர் ஸ்டாலின் நியமிச்சிருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் 1962 வருஷம் June 5 பிறந்தவர் சைலேந்திரபாபு. மதுரையில் இருக்க வேளாண்மை ஆராய்ச்சி கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார். 1987 வருஷம் தமிழக கேடரில் IPS அதிகாரியாக தீர்வும் பெற்றார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் காவல்துறை உதவி கண்காணிப்பாளராக 1989 காவல்துறை பணியை சைலேந்திரபாபு தொடங்கினார். அன்று முதல் இன்று வரை தன்னுடைய பணிகளுக்கிடையே தொடர்ந்து மாணவர்களிடையேயும் இளைஞர்களிடமும் தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் கருத்துக்களை பேசியும் எழுதிட்டும் வந்துட்டிருக்காரு. செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் SPயாக பணியாற்றிய சைலேந்திரபாபு அதுக்கப்புறமா சென்னை அடையாறில் துணை ஆணையராக பணியாற்றியிருந்தார். பதவி உயர்வு பெற்ற அவர் சென்னையில் இணை ஆணையராகவும் பணியாற்றியிருக்காரு. இவர் கோவை காவல் ஆணையராக 2010-15 ஆண்டுகளில் பணியாற்றினார். அப்போது கோவை கொடிசியா மைதானத்தில் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டு சிறப்பாக நடைபெறச் செய்தார். இதேபோல இன்னொரு சம்பவத்தை சொல்லியே ஆகணும். பச்சிலம் குழந்தைகளான அக்கா தம்பி இருவரையும் பாலியல் நோக்கில் கொடூரமாக குற்றவாளிகள் கொலை செஞ்சாங்க. அந்த குற்றவாளிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க. இந்த விவகாரத்தில் சைலேந்திரபாபுவை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாராட்டியும் இருக்காங்க. கோவையில் கமிஷனராக இருந்த காலகட்டம்தான் மாணவர்களுடன் சைலேந்திரபாபு நெருக்கமாக இருக்க காரணம். கோவை மக்கள் பண்போடும் அன்போடும் பழக்கியதை ஒருமுறை கூறிய சைலேந்திரபாபு, கோவை மக்கள் தங்களின் தேவையை உரிமையோடு என்னிடம் கூறுவாங்க. அடிக்கடி மாணவர்கள் பலர் என்னை நேரில் சந்தித்து பேசுவார்கள். அதுதான் மாணவர்களுடனான நெருக்கமான பயணத்துக்கு தொடக்கம் என்று நெகிழ்ச்சியாக தெரிவிச்சிருக்காரு. கோவைக்கு பின்னர் வடக்கு மண்டல IGயாகவும் பணியாற்றிய சைலேந்திரபாபு லஞ்ச ஒழிப்புத்துறையில் தலைமை அதிகாரி, சிறைத்துறை ADGP என பல்வேறு பணிகளை வகித்தார். இதனிடையே பதவி உயர்வு பெற்று தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு குழுமத்தின் கூடுதல் DGP பணியாற்றியிருக்காரு. இவருடைய பதவி காலகட்டத்தில் தான் கடலோர காவல்படைக்கு சொந்தமான டார்னியர் விமானம் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகியது. அந்த சம்பவத்தில் மீட்பு பணியில் சைலேந்திரபாபு கடலோர காவல் படையினருடன் இணைந்து பணியாற்றியிருக்காரு.